நெற்பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை திடீரென ரத்து செய்த திமுக அரசுக்கு விவசாயிகள் கண்டது. 10 ஆண்டுகள் இல்லாத நிதிச்சுமை ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு எப்படி வந்தது என்று கேள்வி. கடந்த 10 ஆண்டுகளாக இல்லாத நிதி சுமை 100 நாட்களில் இந்த அரசுக்கு எப்படி வந்தது? இதை யாரை ஏமாற்றும் வேலை? இந்த விவசாய சங்கங்களும் இன்று இந்த தமிழக அரசு அறிவிப்புக்கு வாய் மூடி கிடக்கின்றன. சும்மா ஒப்புக்கு சப்பா ஒரு அறிவிப்பு, இது வந்து ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பெரும் அதிர்ச்சியில் உள்ளாங்க விவசாயிகள். நீங்க கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும். நெற்பயிர்களுக்கான காப்பீடு திட்டத்தை ரத்து செய்ததில் உள்நோக்கம் உள்ளது. திமுக அரசு தன்னிச்சையாக செயல்படுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. சுபஸ்ரீக்கு ஆதரவாக கொடி பிடித்தவர்கள் 13 வயது சிறுவன் தினேஷின் மரணத்திற்கு ஆதரவாக வாய் திறக்காதது ஏன்? குழந்தைகள் நல வாரியம் தலையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக வலியுறுத்தல். மணிப்பூர் மாநில ஆளுநராக தமிழக பாஜக மூத்த தலைவர் இல கணேசன் நியமனம். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் நியமித்து உத்தரவு. தமிழ்நாட்டில் 4 மாதங்களுக்கு பிறகு திரையரங்குகள் நாளை திறப்பு. கிருமிநாசினை தெளித்து சுத்தம் செய்யும் பணிகள் தீவிரம். சென்னையில் நாளை முதல் இரவு 11 மணி வரை மெட்ரோ ரயில் சேவை. ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் இரவு 10 மணி வரை இயக்கப்படும் என்று அறிவிப்பு. அரசு கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளில் சேர நாளை முதல் விண்ணப்பிக்கலாம். இணையதள விவரங்களை வெளியிட்டது கல்லூரி கல்வி இயக்ககம். மணப்பாறை அருகே ஓடும் காரில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து. ஓட்டுநர் உடல் கருகி உயிரிழந்த பரிதாபம். மத்திய அரசின் தேசிய மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு. கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்கள் குடும்பத்துடன் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம். தமிழ்நாட்டில் நெல்லை தூத்துக்குடி உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. 3 நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ஆப்கானிஸ்தானிலிருந்து 107 இந்தியர்கள் உட்பட 168 பேர் பத்திரமாக மீட்பு. ராணுவ விமானம் மூலம் காசியாபாத் விமானப்படை தளத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஆப்கானிஸ்தானின் 20 ஆண்டுகால வளர்ச்சி தரைமட்டமாகிவிட்டதாக கலக்கம். ராணுவ விமானம் மூலம் இந்தியா வந்த ஆப்கான் எம்பி கண்ணீருடன் பேட்டி. காபூல் விமான நிலையம் முன்பு திரண்ட 1000கணக்கானோரை கலைக்க ஆப்கான் சிறப்பு படை துப்பாக்கிச்சூடு. கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பெண்கள் உட்பட 7 பேர் மூச்சு திணறி உயிரிழப்பு. மெக்சிகோவை புரட்டி போட்ட கிரேஸ் புயல். 200 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலால் வீடுகள் சூறை.